இயக்குனர் கௌதம் வாசுதேவன் இயக்கத்துல வெளியான அச்சம் என்பது மடமேடா படத்தின் மூலமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஹீரோயின அறிமுகமானவங்க மஞ்சிமா மோகன். அந்த படத்தை தொடர்ந்து இவங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு பிஸியான நடிகையா இருந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல இவங்களுடைய நடிப்புல வெளியான சத்ரியன் படத்துல இவங்களுடைய நடிப்பு நல்லா இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸையும் வாங்கியிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து மூணு படங்கள்ல ஹீரோயின நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளும் இவங்க கிட்ட நடந்துட்டு இருக்கான். இந்த நிலையில மஞ்சிமா மோகன் ஒரு கிசு கிசுல மாட்டிருக்காங்க. இது கிசு கிசா இல்ல உண்மையான நியூஸா அப்படின்றது போக போகதான் தெரியும். மஞ்சிமா மோகனும் அனிருத்தோட ரிலேட்டிவ் ஆன ரிஷிகேஷும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரிஷிகேஷ் வந்து ஆல்ரெடி விஐபி படத்துல வந்து தனுஷுடைய தம்பியா நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ரம் படத்துலயும் அவங்க ஹீரோவா நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அனிருத்தோட ரிலேஷனை மஞ்சிமா மோகன் லவ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் அனிருத்தோட வீட்டுக்கு மருமகளா போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது தொடர்பா மஞ்சிமா சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஷிகேஷும் மஞ்சிமாவும் பழகிறதெல்லாம் உண்மைதான், பட் ஆனா அது எப்படின்னா வெறும் நட்பு ரீதியா தான், அவங்க கூட லவ்லாம் எதுவும் கிடையாது, அனிருத் வீட்டுக்குலாம் மருமகள்லாம் அவங்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில ஒரு கிசு கிசுன்னு ஒண்ணு வந்து விஷயம் இல்லாமையா கிசு கிசுன்றது வரும். இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ, ஃபிலிம் ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.